வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி. இன்றைக்கி நம்ம ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை ரிலீஸ் ஆயிருக்க கொன்றால் பாவம் அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க வரலட்சுமி சரத்குமார் அவர்கள், சந்தோஷ் பிரதாப் அவர்கள். ஏன்னா இந்த படமானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்னட படத்தினுடைய ரீமேக், அதாவது ஆ ராத்திரி கலா அப்படின்ற ஒரு படத்தை தழுவெடுக்கப்பட்ட படம். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ஸ்டேட் அவார்டு வாங்கின ஒரு படம். அப்படி என்ன அந்த படத்தில் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் வந்து பயங்கரமாக பிடிச்சிக்கிட்டு பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு படம். இந்த படம் இப்போது இங்கே ஹிட் ஆகுமா இல்லையா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ரிவியூவில் பார்ப்போம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். கொன்றால் பாவம் இந்த படத்துடைய ஆன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சார்லி ஒரு பயங்கரமான குடிகாரன், அப்புறம் ஈஸ்வரி ராவ் இருக்காங்க, அண்ட் வரலட்சுமி அவங்க வந்து ஒரு துணிச்சலான ஒரு பெண், ஆனால் 30 வயசு ஆன ஒரு கன்னி கிடையாது பெண். அப்போ வந்து ஒரு இரவு வந்து ஒரு ஸ்டேஜர் உள்ளே வராரு, அவங்க வீட்டில் ஒரு ட்ராவலர் வராரு. அது நான் இந்த ஒரு நாள் மட்டும் நான் ஸ்டே பண்ணிக்கிறேன், நல்லா இப்போ போக முடியாது, நல்லா நாளைக்கு காலையில் போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் தான் சந்தோஷ் பிரதாப் அவர்கள். ஸோ சந்தோஷ் பிரதாப் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த நைட், அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியே ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தினுடைய கதையே. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய இயக்குனர் தயாலன் அவர்கள் தான் இந்த படத்தையும் இங்கேயே இயக்கியிருக்காரு. அது கன்னடாவிலே அவங்க 7-6 படங்கள் கொடுத்துருக்காரு, ஹிட் அடிச்சிருக்காரு. அப்புறம் இங்கே 9 வருஷம் கழிச்சு இங்கே வந்து படம் எடுக்கிறாரு. ஸோ அவரோட மேக்கிங் வைஸ் இந்த படம் வந்து அப்படியே நம்ம கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த சீட்டேஜ்லேயே உட்கார வைக்கும் அந்தளவுக்கு படத்தில் த்ரில்லர் அப்படின்ற செக்மெண்ட் பயங்கரமாகவே அமைஞ்சிருக்கு. முக்கியமாக இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். நீங்கள் கடைசியாக எந்திரிச்சு போகிற வந்து போயிட்டு ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, உங்கள் மைண்ட் ஃபுல்லாகவே அந்த கிளைமேக்ஸ் பற்றி மட்டுமே யோசிக்கிற லெவலுக்கு இருக்கும் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ். இன்னும் தான் கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சீக்வன்ஸ்லாம் என்ன தான் சொல்ல போகிறீங்க, என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற மாதிரி அந்த பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். எப்படி இந்த திருஷ்யம் படம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படமும் அப்படி ஆரம்பத்துலேருந்து எண்ணி வரைக்கும் ஏதோ ஏதோ பேசிகிட்டே இருப்பானுங்க, என்னென்னமோ பண்ணுவானுங்க, ஆனால் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் அந்த திசை திருப்பிடும். அதே மாதிரி தான் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் பயங்கரமான ஒரு திசை திருப்பிடும். அதேமாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்களை பற்றி பாராட்டிங்கன்னா, முக்கியமாக சார்லி அவர்கள் ஒரு குடிகாரனாக வந்து வளம் வந்திருக்கார் படம் ஃபுல்லாகவே. அவருடைய ரோல் கொடுக்கப்பட்ட ரோலில் நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் ஈஸ்வரி ராவ் பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க அந்த படத்தும் ஃபுல்லாகவும். அண்ட் வரலட்சுமி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணிச்சலான பெண் வகையாக வந்திருக்காங்க. அண்ட் அவங்க கொடுக்கப்பட்ட ரோல் இந்த படத்துக்கு நல்லாவே ஆப்டாக இருக்காங்க. எப்படி அந்த படத்தில் அந்த ஒரு உமன் உமன் வந்து நல்லா ஒரு பவர் கொடுத்துருந்தாலும், அதே மாதிரி இங்கே வரலட்சுமி அவர்கள் வந்து கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்பவே சிறப்பாக பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆக்டிங் மூலயமா அந்த துணிச்சலான சில விஷயங்கள் செய்கிறதா இருக்கட்டும், அண்ட் சந்தோஷ் அவர்களுடைய மேலே லவ் வரதா இருக்கட்டும், அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சந்தோஷ் பிரதாப் சரி, அவருக்கு ஒரு சின்ன ரோல் தான், பட் அந்த கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஆக்டர்ஸும் சரி, அவங்க டிபார்ட்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த அவுட்புட் இந்த படத்துக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு, அதாவது நல்ல ஒரு பலமாக சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுமாதிரி இந்த படத்தினுடைய பின்னணி இசையும் சரி, அப்படியே மிரள வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பின்னணி இசை இந்த படத்தினுடைய ஒரு கூடுதல் பலமாகவும் மாறுது. அண்ட் சினிமோட்டோகிராஃபி படம் ஃபுல்லாகவே நிறைய ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷார்ட்ஸ் தான். ஸோ அந்த நைட் ஷார்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான அந்த லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி படத்தை நல்லா பிரதிபலிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படம் எல்லா சைடும் சரி, டெக்னிக்கல் சைடாகவும் சரி, அவர் ஆர்டிஸ்ட் சைடாகவும் சரி, அண்டு மியூசிக் இதெல்லாம் சைட்லேயும் இந்த படம் ஒரு பயங்கர ஃபுல்ஃபில்லாகவே அமைஞ்சிருக்கு. சரி, இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குது, அதாவது அங்கே இங்கேயும் என்ன சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துடைய இந்த லொக்கேஷன்ஸ், அந்த படத்தில் அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டேஞ்சிங்காகவே ஃபீலாக இருக்கும். இனியும் இன்னமும் எல்லாமே ஒரு மாதிரி யோசிக்க வைக்கிது அப்படின்ற மாதிரியே நம்மளுக்கு மைண்ட் இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான திங்ஸாக எதுவுமே பெருசாக அமையலை அப்படின்றத நான் சொல்லியானோம். என்ன தான் அந்த வீடு அந்த சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் ஸ்ட்ரேஞ்சாக இருந்தாலும், அந்த ஃபுல் இது வந்து பார்த்திங்கன்னா அது செட்டு போட்ட மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. மற்றபடி படத்தில் பிரச்சனையாக எதுவுமே தோணலை. ஸோ படம் வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டி வரைக்கும் உங்களுக்கு சீட் டேஜில் உட்கார வரைக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பார்த்தே தீரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான படம். அதாவது இந்த மாதிரி த்ரில்லர் செக்மெண்ட் அப்படின்ற ஜானர்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கான படம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் தியேட்டரில் பாருங்கள். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5.75. ஓகே மக்களே, என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தோம் நம்பர் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இல் ஸ்டே வித் மீ எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி.